நெய்வேலியில் இருக்க என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா 75 அப்ரண்டிஸ் பணியிடங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா விதமான வேலைவாய்ப்பு தகவல்களெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் தமிழ் ஜாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதை பற்றின அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்களா, இன்றைக்கி வந்து நியூஸ் பேப்பரில் எல்லாமே வந்திருக்கு. என்எல்சியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் அதுக்கான நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. நான் இந்த வெப்சைட்டோட லிங்க் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனோட லிங்க் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம். என்னென்ன ட்ரேடு கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், ஃப்ரெஷர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன், ஃப்ரெஷர், இதுக்கு பார்த்தீங்கன்னா தலா 20 இடங்கள் சொல்லியிருக்காங்க. பயிற்சியோட கால அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான ஸ்டைஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 8766 ரூபா மாதத்துக்கு வழங்குறதா சொல்லியிருக்காங்க. செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 10,019 ரூபா வந்து சம்பளமாக வந்து வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு கேட்டகரிக்குமே பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2018, 2019, 2020 ஆண்டில் வந்து நீங்கள் 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா வெல்டர், ஃப்ரெஷர், இதுக்கு பார்த்தீங்கன்னா 20 பயிற்சி இடங்கள் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான பயிற்சி கால அளவுன்னு பார்த்தீங்கன்னா 15 மாதம் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சம்பளமுமே பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்டுமே பார்த்தீங்கன்னா 8766 ரூபா வந்து முதல் வருஷத்துக்கும், ரெண்டாவது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 10,019 ரூபா வந்து வழங்குறதா சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2018, 2019, 2020 இந்த வருஷங்களில் வந்து 10ஆம் வகுப்பு வந்து நீங்கள் பாஸ் பண்ணிருக்கணும் சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரிஸ்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னீஷியன், பேத்தாலஜி, இதுக்கு பார்த்தீங்கன்னா 10 இடங்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னீஷியன், ரேடியாலஜி, இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 இடங்கள் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான பயிற்சி கால அளவுன்னு பார்த்தீங்கன்னா 15 மாதம் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான ஸ்டைஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு வந்து 8766 ரூபா, செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 10,019 வந்து ஸ்டைஃபண்டாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு கேட்டகரிக்குமே பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 வந்து சயின்ஸ் குரூப்பில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/6/2020 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 14 வயசு வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பயிற்சியை பெற்றவர்கள், அதாவது ஆல்ரெடி இந்த ட்ரைனிங்கை வந்து நீங்கள் எடுத்திருந்தால் அவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ண தகுதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் மட்டுமே தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு பார்த்தீங்கன்னா nlcindia.com இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வரும் 25/8/2020 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலைல 10 மணிக்கு வந்து இதுக்கான லிங்க்கை வந்து எனேபிள் பண்ண போகிறாங்க. அதில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து உங்கள் அப்ளிகேஷனை பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிவிட்டு அந்த பிரிண்ட் அவுட்டை எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் சிக்னேச்சரை போட்டுட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க் லிஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டிசி, அதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் அல்லது எக்ஸர்வீஸ்மேனோட பிள்ளைகளாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸை வந்து உங்கள் அப்ளிகேஷன்ஸ் கூட இணைத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் அப்ளிகேஷன்ஸை தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ வந்து சமர்ப்பிக்க வேண்டிய லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 17/9/2020 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. உங்கள் அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ண வேண்டிய அட்ரஸ்னு பார்த்தீங்கன்னா துணை பொது மேலாளர், கற்றல் மற்றும் மேம்பாட்டு மையம், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம், வட்டம் 20, நெய்வேலி, 607/803. இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும் 17/9/2020 வந்து நேர்லியோ அல்லது தபால் மூலமாக வந்து சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் பார்த்தீங்கன்னா nlcindia.com இந்த வெப்சைட்லேயே வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து 24/9/2020 அன்றைக்கி வந்து பப்ளிஷ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ஆன கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்எல்சி இந்தியாவோட வெப்சைட்டில் வந்து அஃபிஷியலாக வந்து பப்ளிஷ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் 1க்கும் மேற்பட்ட ட்ரேடுக்கு வந்து அப்ளை பண்ண நினச்சிங்களா வெவ்வேறு இமெயிலில் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மேலே இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கலாம். இதோட லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.